இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மேகாஸ் மசாலா. சுத்தம், தரம், பாரம்பரியமிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகை மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பெர்சாத்து கட்சியினர் எஸ்ஓபி நடைமுறைகளை பின்பற்றவில்லை. கடந்த ஏப்ரல் மாதம் பெர்சாத்து கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்த விருந்து நிகழ்ச்சி தொடர்பான காணொலியை 3 நாட்களுக்கு முன்பு மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு அதற்கு 25,000 கருத்து பதிவுகள் பெறப்பட்டன. நஜீப் பதிவேற்றிய 35 வினாடி காணொலியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் எஸ்ஓபி விதிமுறைகளை கடைபிடிக்காமல் நடனம் ஆடிக்கொண்டிருப்பது அதில் பதிவாகி உள்ளது. மலேசிய பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் மற்றும் பெர்சாத்துவின் மகளிர் அணி பிரிவின் தலைவர் ரீனா ஹாரூன் ஆகியோரின் படங்கள் போட்ட பேனர்கள் மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த ஏப்ரல் மாதம் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் எஸ்ஓபி விதிமுறைகளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கடைபிடிக்காது சுயநலமாக நடந்து கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் அஜுனைடி முகமட் தெரிவித்துள்ளார். ஷா அலாம் கிளேன் மேரி தங்கும் விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் முகக்கவசம் அணியாது சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் மெய்மறந்து நடனம் ஆடிக்கொண்டிருப்பது தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரையும் அதில் கலந்து கொண்ட சிலரையும் அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். KLCC தடுப்பூசி மையத்தில் தடுப்பூசி பெறுவதற்காக காலையிலிருந்து 200க்கும் மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் நேற்று முதல் பரவி கொண்டிருக்கிறது. 26 வினாடிகள் கொண்ட அந்த காணொலியில் தடுப்பூசி பெற்றுக்கொள்வதற்காக சாலை நெடுகிலும் நீண்ட வரிசையில் அவர்கள் காத்திருக்கும் காட்சி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக டாங்வாங்கி வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஜைனால் அப்துல்லா கருத்து தெரிவிக்கையில் முதலாளிகள் தடுப்பூசி பெற்றுக்கொள்வதற்கான தேதிகளை பின்பற்றாமல் அவர்களை அங்கு அனுப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், நெகிரி சிம்பிலானில் பணிபுரியும் அந்நிய நாட்டு தொழிலாளிகள் அங்கு தடுப்பூசி பெற்றுக்கொள்வதற்காக கூடியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈப்போ ஜலான் ராஜா எக்ரமில் உள்ள தங்கும் விடுதியில் பாலியல் தொழில் நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 25 வயது முதல் 31 வயதிலான லாவோஸ், தாய்லாந்து, சீனா மற்றும் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த தங்கும் விடுதியில் பாலியல் தொழில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நீண்ட நாட்களாக அந்த தங்கும் விடுதியை கண்காணித்த பின்னரே நேற்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பேரா குடிநுழைவு இயக்குநர் ஹப்சான் தெரிவித்தார். போலீசார் தங்கும் விடுதியின் கதவை திறக்க கூறிய போது அதன் பணியாளர் ஒத்துழைப்பு வழங்காததால் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது அறை ஒன்றில் ஆணுறைகள் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாலியல் தொழிலை நிர்வாகம் செய்து வந்த பாப்பா அயாம் என அழைக்கப்படும் 34 வயது ஆடவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பத்துமலை ஜெயன் சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றும் 3 பேருக்கு ஜூலை 27 கோவிட் 19 கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் நேற்று அந்த சூப்பர் மார்க்கெட் மூடப்பட்டு இன்று மீண்டும் மதியம் 1 மணிக்கு திறக்கப்பட்டுள்ளது. பொருட்களை அடுக்கி வைக்கும் அறையில் பணியாற்றிய 3 பேருக்கு தொற்று உறுதியான பின் பத்துமலை வட்டார சுகாதார மையத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றும் அனைவருக்கும் கோவிட் 19 கிருமி தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை ஜகூர் பாரவில் உள்ள சமூக பராமரிப்பு இல்லம் ஒன்றில் 11 வயது சிறுமி ஒருவர் கற்பழிக்கப்பட்டுள்ளதாக அந்த இல்லத்தின் பராமரிப்பாளர் தங்களிடம் புகார் அளித்திருப்பதாக தென் ஜகூர் பாரு காவல் நிலைய தலைவர் துணை கமிஷனர் முகமது ஃபர்ஸ்லி முகமது ஜைன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 40 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணைக்காக 7 நாட்களுக்கு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆடவருக்கும் சமூக பராமரிப்பு இல்லத்திற்கும் உள்ள தொடர்பை தாங்கள் விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜலான் பகாங்கில் அமைந்துள்ள வீடற்றவர்கள் பராமரிப்பு மையத்தில் 64 வயது முதியவரிடம் முக கவசம் அணியாமல் குரல் உயர்த்தி பேசிய 34 வயது இளைஞர் ஒருவருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர்.
முகக்கவசம் அணியாமல் முதியவரிடம் குரல் உயர்த்தி கத்தி பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அந்த இளைஞர் மாலை 5:30 டாங் வாங்கி காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். 20 பேர் கொண்ட வீடற்ற பராமரிப்பு மையத்தில் வாழ்க்கையை மாற்றி அமைப்போம் என்ற தலைப்பில் உரையாட வந்த அந்த 34 வயது இளைஞர் முதியவரை பார்த்து இளமை காலத்தில் சோம்பலாக இருந்து தற்போது வீடற்று இருப்பதை நினைத்து நீங்கள் வருந்துகிறீர்களா என கேட்டது காணொளியில் பதிவாகி இளைஞரின் அந்த அவமானப்படுத்தும் செயல் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பேராக் பாகான்ஸ்ராய்க்கு அருகில் உள்ள பாரித் ஹஜி நபிசில் கம்பத்தைச் சேர்ந்தவர்கள் தென்னை மரங்களை வெட்டி கொண்டிருந்த போது அதில் ஒரு தென்னை மரம் 62 வயது முதியவர் தலையில் விழுந்து பலத்த காயமுற்றதாக பேராக் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு படை பேச்சாளர் கூறினார். மரம் வெட்டும் பணி நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த முதியவரும் அந்த இடத்தில் இருந்ததாகவும் இந்த சம்பவம் குறித்தான தகவல் பெற்றவுடன் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று அவருக்கு முதல் உதவி வழங்கியதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அந்த முதியவர் சுகாதாரத்துறை அதிகாரிகளால் பாரி புந்தார் மருத்துவமனைக்கு தொடர் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். COVID-19 தடுப்பு மருந்தாக உடலில் ஏற்றப்படும் ஃபைசர் மற்றும் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசிகளின் நோய் தடுப்பு ஆற்றல் 0.95% மற்றும் 1.54% குறையும் வேளையில் அது 10 வாரங்களில் 50% குறையும் வாய்ப்புள்ளது என்று தங்கள் ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக தி லான்செட் என்ற இதழ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்தின் லண்டன் பல்கலைக்கழக ஆய்வாளர்களின் இந்த ஆய்வின்படி புதிய வகை கொரோனா கருவிகளினால் நோய் தடுப்பு ஆற்றல் இல்லாமல் போகும் சூழலும் உருவாகலாம் என்று அச்சம் தெரிவித்துள்ளது. எனினும் இதுகுறித்து மேலும் ஆய்வுகள் தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே லண்டன் பல்கலைக்கழக வைரஸ் வாட்ச் எனும் குழுவினரின் அறிக்கையின்படி 2 ஃபைசர் தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டவர்களின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அஸ்ட்ராஜெனேகா அல்லது இந்தியாவில் கோவிஷீல்டு என்று அழைக்கப்படும் தடுப்பூசிகளை விட அதிக பாதுகாப்பு தருவதாக தெரிவித்துள்ளது. வங்காளதேசத்தின் தென்கிழக்கில் உள்ள காக்ஸ் பஜாரில் கனத்த மழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதில் 6 ரோஹிங்கியா அகதிகள் பலியானதாகவும் அகதிகள் தங்கியிருந்த முகாம்கள் பலவும் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் குழந்தை ஒன்று சேற்றில் மூழ்கி மாண்டதாகவும் இதுவரை 6 சடலங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் முதல் நிலை ஒற்றையர் பூப்பந்து விளையாட்டாளரான ஜப்பானைச் சேர்ந்த கென்தோ மொமோட்டா டோக்கியோ 2020 ஒலிம்பிக்கின் முதல் சுற்றில் தென்கொரியாவைச் சேர்ந்த பிரபலம் இல்லாத விளையாட்டாளர் ஹியோ குவாங் ஹையிடம் 21-15 21-19 என்ற நேரடி சுற்றில் தோல்வி கண்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இந்த தோல்வியின் வழி தன் முதலாவது ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் பெறும் மொமோட்டாவின் கனவு சிதைந்தது. இதற்கு முன் ஜப்பானின் டென்னிஸ் தாரகை நவோமி ஒசாகா தன் சொந்த அரங்கிலேயே டென்னிஸ் போட்டியில் தோல்வி கண்டு வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் ஜுவந்தஸ் அணி 35 மில்லியன் யூரோ தொகையில் சசுவாலோ அணியின் மத்திய திடல் ஆட்டக்காரர் மானுவேல் லொக்காத்தெலியை வாங்கும் சூழல் நெருங்கி வருவதாக கொலிலே டெலஸ்போர்ட்ஸ் என்ற ஊடகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த யூரோ 2020 கால்பந்து போட்டியில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய 23 வயதான அந்த மத்திய திடல் ஆட்டக்காரரை இதற்கு முன் பல ஐரோப்பிய முன்னணி குழுக்கள் வாங்குவதற்கு போட்டியில் குதித்த வேளையில் அவர் இத்தாலியிலேயே நிலைத்திருக்க முடிவு செய்துவிட்டதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது மேகாஸ் மசாலா. சுத்தம், தரம், பாரம்பரியமிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகையான மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.